ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நடந்து முடிஞ்ச வேர்ல்டு கப் செமிஃபைனல் மேட்ச்சில் இந்தியா தோத்ததுக்கப்புறம் தோனியை பற்றி நிறையா விவாதங்கள் போய்கிட்டு தான் இருந்துச்சு. வரப்போகிற வெஸ்ட் இண்டீஸ் தொடரில் அவர் விளையாட போகிறாரா, இல்லை வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்கியூமெண்ட் போய்கிட்டு இருந்துச்சு. இதை பற்றி நிறையா டிவி சேனல்ஸ், இந்தியனோட சீனியர் பிளேயர்ஸ் எல்லாருமே நிறையா கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. இந்த சுச்சுவேஷனில் தோனி இன்னைக்கு கொடுத்துருக்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ரசிகர்கள் மத்தியில் ஒரு ஏமாற்றத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். வெஸ்ட் இண்டீஸ் தொடரில் இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், நடந்து முடிஞ்ச இந்த தோல்விக்கு அப்புறம் வெற்றிகளை குவிச்சு அதிலிருந்து மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிசிசிஐ எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த சுச்சுவேஷனில் மூத்த வீரரான தோனி 38 வயசான நிலையில் உலகக்கோப்பைக்கு அப்புறம் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் தோனி இதை பற்றி எந்த ஒரு கருத்தையும் அறிவிப்பையும் வெளியிடவே இல்லை. கேப்டன் கோலிக்கிட்ட கூட இதை பற்றி பேசவே இல்லை அப்படின்னும், வெஸ்ட் இண்டீஸ் தொடரில் தோனியை வந்து செலக்ட் பண்ணலாமா இல்லை இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா அப்படின்ற ஒரு குழப்பம் நீடிச்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. அதனால கூட நேற்று இந்தியன் பிளேயர்ஸை அனௌன்ஸ் பண்ணணும், ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனில் இருந்த பிசிசிஐ நேற்று அதை வந்து போஸ்ட்பன் பண்ணாங்க. மேபி நாளைக்கு அது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இந்த சுச்சுவேஷனில் இப்படி ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. இந்த நிலையில் தான் தோனி அடுத்த 2 மாதங்களுக்கு எனக்கு பிரேக் வேணும் அப்படின்னும், அவர் இராணுவத்தோட பாராமிலிட்ரி அந்த பிரிவில் நேரம் செலவிட போவதாகவும் பிசிசிஐக்கு சொல்லியிருந்திருக்காரு அப்படின்ற ஒரு கருத்து வந்திருக்கு. பாராமிலிட்ரியோட பாராசூட் பிரிவில் லெப்டினன்ட் கலோனாக இருக்கிறார் தோனி. அதனால தான் அவர் அங்கே நேரம் செலவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்திருக்காரு. உலகக்கோப்பை தொடர்ற போது கூட தோனி என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, அவர் விக்கெட் கீப்பிங் க்ளவுஸில் அந்த ஒரு சிம்பிள் வந்து போட்டிருந்தார், மிலிட்ரியோட சிம்பிள். அது கூட ஒரு பெரிய சர்ச்சையாக வந்து மாறினது நம்ம எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கலாம். தோனி என்னதான் காரணம் சொன்னாலும் அவர் அணியிலிருந்து விலகிறதுக்கு திட்டமிட்டிருக்காரு அப்படின்ற ஒரு சந்தேகமும் வந்திருக்கு. தோனி அடுத்த ஐபிஎல் தொடரிலிருந்து தன்னோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவார் அப்படின்னு நிறையா பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த காரணத்தால் கூட சர்வதேச போட்டிகளிலிருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கலாம் அப்படின்ற ஒரு கோணத்திலையும் தோனி திட்டமிட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. எதுவாக இருந்தாலும் ஒரு டிக்கெட் கலெக்டராக இருந்து அதுக்கப்புறம் இந்தியன் பிளேயராக வந்து உள்ள ஒரு கேப்டனாக வேர்ல்டு கப்பை வின் பண்ணி கொடுத்த தோனி இன்றைக்கி இந்த யூனிஃபார்மில் ஒரு கௌரவமிக்க ஒரு பதவியில் இருக்கிறத பார்க்கும் பொழுது ஒரு தோனியோட ரசிகராக மனசில் அவ்வளோ சந்தோஷம்தான் வருது. தோனியோட இந்த ட்விஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, எல்லோரும் ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாரா என்ன சொல்ல போகிறாரு அப்படின்ற சுச்சுவேஷனில் இப்படி ஒரு ட்விஸ்ட் கொடுக்கறது சாதாரண விஷயம் கிடையாது. இதை நம்ம வந்துட்டு 2020 ஃபைனல் நம்ம வின் பண்ணும்போதே பார்த்துருக்கோம், யாருக்கு ஓவர் கொடுக்க போகிறாரு அப்படின்னு நம்மலாம் ஒரு கருத்து வச்சுருக்கும் பொழுது அவர் புதுசாக ஒரு வீரருக்கு ஓவர் கொடுத்து வின் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு சொல்யூஷனை ஒரு வின்னிங் மூமெண்ட்டாக எல்லாத்துக்கும் கொடுப்பார் இல்லையா. இது பழக்கப்பட்ட விஷயந்தான். ஸோ தோனி கொடுக்குற ட்விஸ்ட் எல்லாமே நமக்கு சந்தோஷப்படுற விஷயமாக மட்டுமே இருக்கும். உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.